फ्रेंड्स वेलकम टू लतास कुक बुक इनकी नाम पाक इन डेकार वीडियो मेक ओवर वीडियो नम्बर एल वीटलें पांग इतमी एदानोर टेबल और शेल्फ नम्बर कई के आमटे तूकड़ो कई वह कीचे वर्तवें चिन्ह पाई बुक्स அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள் ஏதாவது வேண்டாத பாத்திரங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் அந்த பேக்கெட்ஸு இதெல்லாம் நம்ம வச்சு விடுறோம். ஸோ இந்த ஷெல்ஃபே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி டஸ்ட்பின் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இதுக்கு கூட நம்ம ஒரு மேக் ஓவர் நம்ம செய்யலாம். ஸோ இன்னைக்கு இதை தான் நான் எடுத்துட்டுருக்கேன் டாஸ்க்காக. இது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, நானும் கொஞ்சம் யோசனை தான் பண்ணணும். ஸோ அநேகமாக மாமா வந்து லாஃப்டில் ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ மாமா முதல்ல இதை வந்து நம்ம காலி பண்ணணும். இதுவே கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம காலி பண்ணிடலாம். இதெல்லாம் எடுக்கணும், இப்போ எடுக்கணும். அப்புறம் இதை தொடக்கணும். பாருங்க என்னெல்லாம் இருக்குது மேலேன்னு. ரொம்ப பாப்பா என்ன வைக்க போறோம் மொபைல் வைக்கலாமா, புக்ஸ் ஷெல்ஃப் மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கலாமா, இல்லை வேறு ஏதானும் யூனிக்காக எதாவது பண்ணலாமா, என்ன பண்ணலாம். அதாவது நமக்கு வந்து என்னால் நம்ம வெளியிலலாம் அதிகம் யாருமே போகிறது இல்லை, நானும் இல்லை, அதனால் இன்னும் ரொம்ப இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் ஐட்டம்லாம் என்னால் வாங்க முடியாது. இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சுனே என்ன செய்யலாங்கிறத தான் நான் திருப்பி திருப்பி நான் இந்த டெக்கார்லேயும் நான் அதை தான் சொல்ல போகிறேன். அதனால் வெயிட் அண்ட் வாட்ச், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த பிராஸ் தான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிராஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் இது டெக்கார் ஐட்டம்ஸ் கிடையாது, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் தான். நான் போன வீடியோவில் காமிச்ச பாத்திரங்கள் வேறு, இன்றைக்கி நான் வேறு செட் ஆஃப் பாத்திரங்கள் எடுத்துட்டுருக்கேன். இதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணினேன், இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ வி வில் மீட் ஆஃப்டர் திஸ் டெக்கார் செஷன். ஓகே, இது வந்து டவரா டம்ளர். இது எல்லா வீட்லேயும் இருக்கும் பாருங்க டவரா டம்ளர். இந்த டவரா டம்ளரை ஒரு ஷெல்ஃபில் இதை பிளேஸ் பண்ணலாம்னு. டவரா டம்ளர் அண்ட் இதெல்லாம் வந்து அடுத்த செட்டுங்க. இதெல்லாம் ஈயம் பூசி இருக்கு பாருங்க உள்ள. இதெல்லாம் நான் அடிக்கடி தேய்ச்சி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டு பொட்டியில் வச்சு விடுறது. வீட்டில் விசேஷம்னா இன்னைக்கு எடுத்து சமையல் பண்ணுற வழக்கம், அதனால் இது வந்து இதுவாகவே போகாது, ஷைனிங் அப்படியே இருக்கும். அப்படி இருந்தாலும் லேசாக பொழி பீத்தாம்பரி போட்டு தேய்ச்சாலே போகிறோம், அது நல்ல பழபல நல்ல பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இது ஒரு ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபில் நான் வந்து அடுக்குகள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது டவரா டம்ளர் செட்டு, இதுலேயும் அடுக்குகள் வச்சுருக்கேன். இங்கே வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு சொம்பு, அது ஒரு சின்ன உருளி ஒன்றும் அந்த மலபார் உருளின்னு சொல்கிறாங்கல்ல, அது அதில் ஃப்ளார்ஸ் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனாலும் இப்போ பாருங்கள் இந்த மேல் பக்கம் வந்து கொஞ்சம் வெறுமையாக இருக்குது, இதில் என்ன வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லாத்தையும் நான் இங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த பிராஸ் டெக்கார்லாம் வச்சுட்டேன், கூடவே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் டு கம்ப்ளீட் டு கிவ் த கம்ப்ளீட் லுக். அப்புறம் கீழே ஒரு சின்னதாக ஒரு கிட்ட சட்டாய் ஒன்று இருந்தது பாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று போட்டிருக்கேங்க. இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கேன். இது வச்சா எப்போவுமே ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். கொலுவில் தான் வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம தினப்படி நம்ம டெய்லி இதில் டெக்கார் இதுவாக கூட இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது பாருங்கள், இது அமேசானில் கிடைக்கிறது இந்த லோட்டஸ் தியா, இது ஒன்று வச்சுட்டு இது ஆல்ரெடி நான் இன்னொரு டெக்கார்ல கூட யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பிளான்ஸ் பீஸ் இருக்குது,
இந்த மாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சா இது ஒரு பாவை விளக்கு. இதெல்லாம் நான் கும்பகோணம் அடிக்கடி முன்னாடி போகிற வழக்கம் உண்டு. நான் கும்பகோணம் போகும்போது பாத்திரங்கள்லாம் நிறையா வாங்குவேன். அது இதெல்லாம் இந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் தான், அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இந்த பாத்திரமெல்லாம். ஸோ இந்த டெக்கார் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த டெக்கார் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே எனக்கு கொடுத்த இந்த பிராஸ் டெக்காரில் கொடுத்த பேராதரவை நினச்சி நான் டெய்லி நான் அப்படி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஸ்ட்ராங். பை பை.